தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியரின் அறிவியல் அறிவை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் பார்த்திருந்தனர். அறிவியல் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களின் திறமை வெளி உலகத்துக்கு தெரிய வரும். அவர்களுக்கான மேடை அமைத்துக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கோவில்பட்டியில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஒன்று அறிவியல் கண்காட்சியை நடத்தியுள்ளது. பள்ளி முதல்வர் ஆண்டனி மரியரில்லி இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதில் எரிமலை மாதிரி, பசுமையான மரங்களின் மாதிரிகள், சூரிய ஒளி மின்சாரம் தயாரித்தல், ரோபோ, காற்றாலை போன்றவற்றை சித்தரித்த மாதிரிகள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. கம்பு, சோளம், பருத்தி போன்ற விளைநிலங்களின் மாதிரிகள், தற்கால விளைநிலங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், தொழிற்சாலைகள் போன்றவையாக மாறியதை சித்தரிக்கும் மாதிரிகள் ஆகியவையும் கண்காட்சியில் இருந்தன. விளைநிலங்கள் கட்டடங்களாக மாறுவது தொடர்ந்தால் உணவு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க இயலாது என்பதை விளக்கும் மாதிரிகளையும் மாணவர்கள் உருவாக்கியிருந்தனர். இப்ப உள்ள காலங்கள்ல சுகர் எல்லாருக்கும் இருக்குது. அந்த சுகரை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பத்தி நாங்க வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அது வந்து நாங்க வந்து பயாலஜிக்கல் அது வந்து டெக்னிக்கல் மூலமா நாங்க செஞ்சிருக்கோம். அது நாங்க செஞ்சதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுகர் இல்லாம இருக்கணும் அப்படின்றத எங்களோட கருத்து. அதை வச்சு நாங்க செஞ்சிருக்கோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல நான் வந்து ஒரு கான்செப்ட் வச்சு ஒன்னு எக்ஸிபிட் பண்ணிருக்கேன். அதுல 1990ல வந்து இந்த மாதிரி லேண்ட் எல்லாம் நிறைய இருந்துச்சு. மக்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு எல்லாம் இல்லாம மக்கள் வந்து நல்லா வாழ்ந்தாங்க. நல்ல குடிநீர் வந்து நல்லா சுத்தமா குடிக்க முடியல. பொல்யூஷன் எல்லாம் நிறைய இந்த மாதிரி நிறைய நடக்குது. அந்த கான்செப்ட்ல நான் வந்து ஒரு சயின்ஸ் கான்செப்ட்ல நான் வந்து ஒன்னு செஞ்சிருக்கேன். கண்காட்சியை இப்பள்ளியின் மாணவ மாணவியரும் அருகில் இருக்கும் பள்ளிகளின் மாணவர்களும் பார்த்து ரசித்தனர்.